வெற்றியை தேடித்தரும் வெற்றிலை தண்ணீர். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் வெற்றிலை. வெற்றியை தரும் வெற்றிலை, இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். வெள்ளிக்கிழமை பூஜை அன்று வெற்றிலை பாக்கு வைத்து மகாலட்சுமியை வாரந்தோறும் தொடர்ந்து 48 வாரங்கள் வழிபட்டு வந்தோமேயானால் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்து கட்டாயம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைய சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை பூஜையில் பல பேர் வெற்றிலை பாக்கு தாம்பூலத்தை பூஜை அறையில் வைப்பதில்லை என்பதும் உண்மையான ஒன்று. இனி உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜையில் வெற்றிலை பாக்கை மறக்காமல் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்யுங்கள். இந்த வெற்றிலையை வைத்து வெற்றிலை தீர்த்தத்தை தயார் செய்ய போகின்றோம். அந்த தீர்த்தத்தை எப்படி தயார் செய்ய வேண்டும்? வெற்றிலையோடு சேர்த்து அந்த தீர்த்தத்தில் போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் இந்த வெற்றிலையோடு நன்னாரி வேர் 2 துண்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு, ஜவ்வாது தூள் ஒரு சிட்டிகை, இவை அனைத்தையும் சேர்க்க போகின்றோம். உங்கள் வீட்டில் பித்தளை அல்லது செம்பு சொம்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான நீரை ஊற்றி அதில் முன்னர் குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் போட்டுவிட வேண்டும். நறுமணம் மிக்க இந்த தண்ணீருக்குள் வெற்றிலை காம்பு மேல் பக்கத்தில் இருக்கும்படி வெற்றிலை ஒன்றை தண்ணீரில் மூழ்க வைத்து விடுங்கள். இதை எப்போது செய்ய வேண்டும்? வெள்ளிக்கிழமை காலை மகாலட்சுமி பூஜை செய்யும் போது இந்த சொம்பை தயார் செய்து மகாலட்சுமி தாயாரின் முன்பு வைத்து பூஜை செய்ய வேண்டும். மாலை பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த சொம்பில் இருக்கும் தீர்த்தத்தை எடுத்து அந்த வெற்றிலையினால் உங்கள் வீட்டு மூலை முடுக்குகளில் தெளித்துவிட வேண்டும். படிச்சவங்க வாங்குற பட்டமும் படிக்காதவன் விடுற பட்டமும் புத்தகம் உள்ளது பையில அங்க வித்தகம் உள்ளது கையில இங்க நான் படிப்பது மனுஷனை தாண்டா வேலை இல்லாதவங்க வேலை தெரிஞ்சவங்க தீவிரமான வேலைக்காரன் வேலைக்காரன்.